எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாஸ்ட் 10 to 12 இயர்ஸில் வந்து ஜியோகிராஃபி ரிலேட்டட் கொஷின் பார்க்க போகிறோம். அதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் தான் இது இருக்குது. ஓகேவா, ஆர்கனைசேஷன் தனி டாபிக் கிடையாது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக நிறைய கேட்டதுனால ஆர்கனைசேஷன் தனி டாபிக் போட்டிருக்கு. இப்படி ஒரு டாபிக் சிலபஸில் கிடையாது. ஓகேவா, நானாக ரெடி பண்ணது தான். பட் இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்ட கேள்விகள். ஓகேவா, கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஓகேவா, இந்த ஆர்கனைசேஷன் அதோட பர்பஸ் என்ன, அதோட அதர் நேம்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி. லலித் கலா அகாடமி, நேஷனல் அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். இந்த படம் வரைகிறது இதெல்லாம் இருக்குல்ல, ஆர்ட்டு பெயிண்டிங் பண்ணுறது இதெல்லாம் லலித் கலா அகாடமி ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, அவார்ட் தருவாங்க. ஓகேவா, சங்கீதம் நாடகம். ஸோ சங்கீதம், மியூசிக்கு, ட்ராமா. ஸோ நேஷனல் அகாடமி ஆஃப் மியூசிக், டான்ஸ் அண்ட் ட்ராமா. சாகித்ய அகாடமி, லெட்டர்ஸ், லெட்டர்ஸ் ஒன்றும் இல்லை, லிட்ரேச்சர். ஓகேவா, ஷெடியூல் லாங்குவேஜில் இருக்கிற அதுலேருந்து வர அறிஞர்களுக்கு இந்த அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. சாகித்ய அகாடமி வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. ரொம்ப இந்தியாவிலே ஹையஸ்ட் லிட்ரரி அவார்ட். ஓகேவா, ராஷ்ட்ரிய மாணவ சங்கிரகாலயா, இது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் டு ஹைட் ஹியூமன் பயாலஜிக்கல் அண்ட் கல்ச்சுரல் எவல்யூஷன். நம்ம கல்ச்சரில் எப்படி இவால்வ் ஆயிருக்கோம், பயாலஜிக்கலாகவும் கல்ச்சரெலாம் அப்படியே இவால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, அது ஆந்த்ரபாலஜி. அதான் ஈஸியாக சொல்ல போனால் ஆந்த்ரபாலஜி ஸ்டடி. ஓகேவா, மனுஷங்களோட மரபணு மாற்றம் வந்தாலும் சரி, அவங்களோட கல்ச்சரலோட எவல்யூஷன் ஆனாலும் சரி, கலாச்சாரம் மாறினாலும் சரி, இது மனுஷன் சம்பந்தப்படுத்தினால இது ஒரு ஆந்த்ரபாலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லலாம். அடுத்து இதெல்லாம் அரிதான கொஸ்டின், இதெல்லாம் இப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வேறு எந்த மாதிரி கேட்பாங்கன்னா, இந்த வருஷம் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினது யார் அப்படி தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி படிச்சுட்டு போங்க. இது சும்மா அப்போ கேட்குறது, எப்பயாவது கேட்குறது. அதெல்லாம் வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சிஎல்ஆர்ஐ, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இப்போ எங்கே இருக்குன்னா, சென்னையில் இருக்குது. ஓகேவா, சென்னையில் தான் சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட். நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர், ரிமோட் சென்சிங்னு இல்லை, ஸ்கேன் பண்ணுறது. ரிமோட்டானா எங்கேருந்து, சென்சிங்னா ஸ்கேன் பண்ணுறது. ஆறு எங்கே இருக்குது, ஆறு எவ்வளோ ஓடுது, தண்ணி எவ்வளோ இருக்குது, காடு எவ்வளோ இருக்குது, வயல்வெளி எவ்வளோ இருக்குது, காடு எவ்வளோ அழிஞ்சிருக்கு, சிட்டிஸ் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, இதெல்லாம் சேட்டலைட் மூலமாக செக் பண்ணுறதா ரிமோட் சென்சிங். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா, பெங்களூர். இஸ்ரோ ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதுவும் பெங்களூர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேட்டலைட் அந்த மாதிரி ரிலேட்டட் வரும்போது பெங்களூர் தான் ஆப்வியஸ்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும். ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரிஸ் லொக்கேட்டட் அகமதாபாத். ஃபிசிக்கல் ரிசர்ச் லெபார்ட்டரியோட பர்பஸ் என்ன, அகமதாபாத் எங்கே இருக்குது, குஜராத் இருக்குது. இதோட பிஆர்எல் அதோட ஒர்க் என்னென்னா, இது ஸ்பேஸ் ரிசர்ச் பண்ணுறது, ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ராக்கெட் ஓடுறது இல்லை, அந்த அது ரிலேட்டடாக ஸ்பேஸ் ரிசர்ச். மேக்ஸிமம் ஸ்பேஸ் ரிலேட்டடாக இஸ்ரோக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணுறது அண்டர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் ரிசர்ச் தான் பண்ணுவாங்க. அடுத்தது வேறு ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் எஃப்எஸ்ஐ, ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா, டேராடூன். நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 2 வருஷத்துக்கு 1 டைமு ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, எந்தளவுக்கு காடு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 2021 லேட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை போய் பார்த்துக்கோங்க. எவ்வளோ காடு வளர்ந்துருக்குன்ற டோட்டல் லேட்டாக மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹையஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது மத்திய பிரதேசம் தான் லார்ஜஸ்ட் ஏரியாவில். இஃப் வேறு மாதிரி கேள்வி கேட்டால், ஏரியாவில் ஒரு ஸ்டேட்டில் மேக்ஸிமமாக காடு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது 100% ஊர் இருக்குன்னா, அதில் 90% காடு இருக்குன்னா அது அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க, அது மூலம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சென்னை. ஓகேவா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் அமைந்துள்ள இடம் சென்னை. அடுத்து அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆஃப் இந்தியா, லார்ஜஸ்ட் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் ஆஃப் இந்தியானா பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், பார்க்னு சொல்லுவோம். அது எங்கே இருக்குன்னா, ட்ராம்பே. ட்ராம்பே எங்கே இருக்குது, பாம்பேயில் இருக்குது, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்குது. ட்ராம்பே மும்பை கிட்ட மகாராஷ்டிராவில் இருக்குது. வேரியபிள் எனர்ஜி சைக்ளோட்ரான் சென்டர், இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ், இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இருக்குது. சென்டர் ஃபார் அட்வான்ஸ் டெக்னாலஜி, இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், இதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. இது மூணுத்துக்கும் ஒவ்வொரு ஊரில் இருக்குது, இது மூணுத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது மூணும் ஒவ்வொரு இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் நமக்கு பாம்பேயில் லொக்கேட் ஆகிருக்கு. ஓகேவா, அடுத்தது வேறு ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, கொல்கட்டாவில், டெல்லி தான் அது கேன்சர். ஓகேவா, இதில் தப்பாக கொடுத்துருக்காங்க,
டெல்லி தான் அதுக்கு ஆன்சர். எந்த எப்போ உருவாக்குனாங்க, 1974 வாட்டர் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, வாட்டர் ஆக்ட் ஆஃப் 1974 அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்துப்படி உருவாக்கியிருக்காங்க இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்றது. இதுக்கு அங்கங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் பார்த்தா சென்னையில் இருக்குது, அது ஒரு ஸ்டேட்டுக்கும் போர்டு இருக்குது. ஓகேவா, ஏன்னா வாட்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் தெரியும், ஹோமி ஜே பாபா 1948 உருவாக்குறாங்க அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் ஆஃப் இந்தியா, ஹோமி ஜே பாபா அப்படின்ட்டு. ஓகேவா, அடுத்தது த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் விக்ரம் சாராபாயின் போது நம்ம இங்கே இருக்கிறது தான், கேரளாவில் இருக்குது. ஓகேவா, அப்துல் கலாம் ஐலண்டு ஒரிசாவில் இருக்குது, கஸ்தூரி ரங்கன் அவருக்குன்னு ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. ஓகேவா, அது இவங்களோட பெரிய சிலதுக்கெலாம் வச்சுட்டாங்க, விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்ட்ரு, அப்துல் கலாம் ஐலண்டுன்னு ஒன்று இருக்குது, கஸ்தூரி ரங்கனுக்கு எதுவும் ஸ்பெஷலாக இல்லை. ஓகேவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், நொய்டா கிடையாது, இது இருக்கிறது கல்கட்டாவில். சொல்லப்போனால் சென்ட்ரல் இன்லேண்டு வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது கடலுக்கு போகிற டிரான்ஸ்போர்ட் இருக்குதுல, வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களோ அந்த போர்ட்டு, அதுக்கு வேறு அத்தாரிட்டி, போர்ட் அத்தாரிட்டி. இது இன்லேண்டு நதிகளில் டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கு சென்ட்ரல் இன்லேண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வந்து கல்கட்டாவில் இருக்குது, நொய்டான் டப்பாக இருக்குதுல. ஓகேவா, அடுத்தது TNDRF, தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இதுதான். ஓகேவா, எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா 2005 அண்டர் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005. ஓகேவா, சென்ட்ரலில் 2004 சுனாமி வந்துருச்சு, அதனால் 2005 அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது தெரியாமல் இருக்கிறதுனால, ஒரு பெருசாக சட்டம் இல்லாதனால அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்காக, பெரியவங்க வந்தால் அப்படி மிட்டிகேட் பண்ணணும், அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஃபோர்ஸ் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், நேஷனல் லெவலில் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ், ஸ்டேட் லெவலில் தமிழ்நாடு டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா, இதுக்கு தமிழ்நாடுக்கு இதுக்கு சேர்மன் யாருன்னு பார்க்கும்போது, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்குது, அந்த அத்தாரிட்டிக்கு சிஏ இது பிஎம், தமிழ்நாடு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அதுக்கு சிஎம். ஓகேவா, வேர் இஸ் ஃபாரஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், ஆல்ரெடி பார்த்தோம், டேராடூனில் இருக்குது. ஓகேவா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு மீட்டியரலஜிக்கல் சென்டர் ரிசர்ச், அதாவது உலகம் ஃபுல்லாக எங்கெங்கே மழை பெய்ய போகுது, பனி பெய்ய போகுது, சுனாமி சரி, அப்புறம் புயல் இந்த மாதிரி, அதுக்கு உலகம் ஃபுல்லாக இது இருக்குல்ல, அங்கெல்லாம் டெக்னாலஜி இல்லை அப்படின்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க இப்போ எப்படி எப்படிலாம் இந்த மாதிரி புயல் சுனாமி வருது, எப்படி கணக்கெடுக்கணும், இது எப்படின்னா அந்த சிஸ்டம் கணக்கெடுக்கிறது சிஸ்டம் அப்கிரேட் பண்ணலாம், என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், அப்புறம் அதுக்கான ரிசர்ச்சு, இந்த மாதிரி உலக நாடுகள் இருக்கிற மெட்டரலஜிக்கல் சென்டருக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா, ஜெனீவா சுவிட்சர்லாண்டில் இருக்கு. அடுத்து த இந்தியன் வெஜிடபிள் ரிசர்ச் சென்டர் வாரணாசி யூபியில் இருக்குது, வாரணாசியில் யூபியில் இருக்குது. நான் ரொம்ப 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 லாங் ஷாட், ஏன்னா இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ ரிசர்ச் சென்டர் இருக்குது. ஓகே, நமக்கு பிரதானமாக தெரிஞ்சது இஸ்ரோ, அப்புறம் அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் மட்டும் தான் நமக்கு தெரியும், பட் இந்தியா ஃபுல்லாக பல இடத்துல பல ரிசர்ச் சென்டர் இருக்குது, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சது கஷ்டம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, சில ஸ்டாட்டிக் இருக்கும், பட் ஸ்டாட்டிக்கெலாம் 100-150 ரிசர்ச் சென்டர் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கடைசியாக ஒரு வருஷத்துக்குள்ளே சில ரிசர்ச் சென்டர் நியூஸில் வந்திருக்கும், அது ஒரு 10 இல்லை 20 ரிசர்ச் சென்டர் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க போதும், அதில் என்ன கேள்வி வரும். ஃப்ரம் விச் மவுண்டைன் ரேஞ்ச் த ரிவர் பியாஸ் ரைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது குலு ஹில்ஸ் எங்கே அப்படின்னா, குழு எங்கே இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. ஓகேவா, கரெக்டாக எங்கன்னா ரிவர் பியாஸ் எங்கேருந்து வருதுன்னா ரோத்தங் அப்படின்னு ஒரு பாஸ் இருக்குது, ரோத்தங் பாஸ் அப்படின்னு இருக்குது, அங்கேருந்தா இது உருவாகுது, ரோத்தங் பாஸ். அந்த பாஸ் எங்கே இருக்குன்னா குழு ஹில்ஸில் இருக்குது, குழு ஹில்ஸ் ரோத்தங் பாஸ் எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா, அதாவது க்வெஸ்சனை விட்டுட்டேன்னு பார்க்குறேன், அரவந்தில் இந்த சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சொன்னால, இப்போது காரைக்குடியில் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குது காரைக்குடியில். ஓகேவா, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு, இந்த பேட்டரி இருக்குதுல்ல அதுக்கான டெக்னாலஜி இருக்கிற அந்த அந்த அதில் எலக்ட்ரோகெமிக்கல் தானே இருக்குது, கெமிக்கல் மூலமாக கரண்ட் உருவாது, அதான் எலக்ட்ரோகெமிக்கல். ஸோ அதுக்கான ரிசர்ச் இன்ஸ்டியூட் அங்கே இருக்குது. மைசூரில் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஓகேவா,
சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் சென்டர் இருக்கு. வேணும்னா சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஐ திங்க் சென்ட்ரல் ஸ்டெம் ரிசர்ச் பற்றி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஏன் இது ஐ திங்க்னு சொன்னால், இது ரெண்டும் சிஎஸ்ஐஆர் கீழே வருது, சென்ட்ரல் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கீழே வருது. சாரி, சென்ட்ரல் சாரி சிஎஸ் சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் சயின்டிஃபிக் இன்ஸ்டியூட் ரிசர்ச் அப்படின்ற மாதிரி வருது. சாரி, சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச், சென்டர் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கீழே வருது. ரெண்டும் சென்னையில் இருக்கிற இந்த சென்ட்ரல் எதாவது இன்ஸ்டியூட், இது அப்படின்னு தனி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி கீழே வருது. ஓகேவா, அதான் கடைசியாக பார்த்துருவோம். ஓகே, லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட். வணக்கம்.